அதுக்கு தமிழ் வந்து பேருதவியா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழ் வந்து மிகப்பெரிய உதவியா இருக்கும். இங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு எழுதியிருப்போம், ஏப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு. ஆனா இந்த கஷ்டப்பட்டு எழுதுறப்பதான் அது உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். உங்க மதர் டங்ல, உங்க திங்கிங் லாங்குவேஜ்ல அதை பயன்படுத்துறப்ப அது அந்த பவர் உள்ள போகும், அந்த கிரியேட்டிவ் பவர் உள்ள போகும், புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா லேர்னிங் உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் லேர்னிங்கே கிடையாது. பாக்குற, பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், பார்த்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்திருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்ப்பேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன், பார்த்திருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காலத்தை, ஒரு காலத்துல பர்டிகுலரா ஒரு பாயிண்ட சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது நாலுமே பிரசன்ட் தான். பார்க்கறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்திருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், பிரசன்ட் தான். இந்த அடுத்த நாலு பாருங்க, பாஸ்ட் தான். பார்த்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்திருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா பாருங்க, எல்லாமே பாஸ்ட்ல இருக்கும். அடுத்த நாளும் ஃபியூச்சர் தான். பார்ப்பேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன், பார்த்திருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த நாளும் இப்ப அது இந்த பிரசன்ட்டுக்குள்ள நாள் வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த பிரசன்ட்டுக்குள்ள நாள் வந்திருக்கு, ரைட். இப்ப நம்ம அப்படி எழுதணும்னா நல்லா பாருங்க, இந்த பிரசன்ட்டுக்குள்ள நாள், ரைட். சோ இது வந்து பிரசன்ட். இது நான் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நாலு ஞாபகம் வச்சுட்டா பாக்கி உள்ள 16, மொத்தம் 20ன்னு சொன்ன இல்லையா. ஃபர்ஸ்ட் நாலு நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 16 வந்து ஆட்டோமேட்டிக்கா புரியும், ரைட். இப்ப இதை பாஸ்ட் போ, நல்லா பாருங்க. ஃபியூச்சர் இதனால, சோ அந்த பாஸ்டுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா எப்ப நடக்குதுங்கிறது தான். அதனாலதான் அது வந்து அதுக்குள்ள ஒரு டிவிஷன் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவு நுணுக்கமா அந்த ஒரு காலத்தை எல்லா மொழியிலையும் குறிப்பிடணும், அவ்வளவுதான். ஆல் ரைட்.